தற்போது நம் பார்த்துக் கொண்டிருக்கிற காட்சிகள், விஜய் வந்து அவருடைய இல்லத்திலிருந்து இங்க புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். ஈஸ்வரவுல அவருடைய நீலாகர இல்லத்திலிருந்து புறப்பட்டு சாலை மார்க்கமாக வந்திருந்தார். தொடர்ந்து அவருடைய ரசிகரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இங்க சென்னை பிசிஆர் நீலாங்கரையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெறும் அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் 2023 பத்து மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு 234 தொகுதி வாரியாகவும் மாவட்டங்களிலிருந்து ஒவ்வொருவருக்குமான இந்த ஊக்கத்தொகை மற்றும் விருதுகளை நடிகர் விஜயாறு வழங்க இருக்கிறார். அவர் இன்னும் சற்று நேரத்தில் இங்கே வர இருக்க தயாராக இருக்கக்கூடிய நிலையில் இங்கிருந்து காவல்துறையினர் மற்றும் போக்குவரத்து காவலர்கள் உட்பட அனைவருமே தயார் நிலையில் இருக்கிறார்கள். விஜய் வருகையின் போது உள்ளே கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும் என்பதால் சுமார் 130 பவுன்சர்களும் இந்த பாதுகாப்பு அணியில் ஏற்பட்டிருக்கிறார். அதில் 50 மேற்பட்ட பெண் பவுன்சர்கள் முதல் முறையாக இந்த நிகழ்வில் அவர்களும் பாதுகாப்பு அணியில் ஏற்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் பெண்கள் அதிக அளவில் இந்த நிகழ்ச்சிக்கு வருவார்கள். அவர் வரும்போது சிரமம் இல்லாமல் உள்ளே செல்ல வேண்டும் என அவர்களை பரிசோதித்த பின்னே தான் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். செய்ய முடியாத பரிசோதனை செய்ய முடியாத ஒரு நிலையில் இருப்பதால் பெண்களே அவர்களுக்கு சோதனை செய்வதற்காக அந்த பெண் பவுன்சர்களும் இங்கே நியமிக்கப்பட்டிருப்பது ஒரு குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. மிகவும் முக்கியமான பார்க்க வேண்டியது என்பது விஜய் வருவதை ஒட்டி பல்வேறு ரசிகர்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார்கள். அதில் அனுமதி சான்றிதழ்கள், அனுமதி உள்ளே செல்வதற்கான அனுமதி சான்றிதழ் வைத்திருப்பவர்கள் மட்டுமேயான அனுமதி மட்டும்தான் உள்ளே வழங்கப்பட்டிருக்கு. மற்றவர்கள் அனைவரும் இங்கே திருப்பிவிடப்பட்டிருக்கிறார்கள். சாலையில் நிற்கக்கூடாது என்பதற்காகவும் சாலை அந்த இந்த நிகழ்ச்சி நடைபெறும் அரங்கத்திற்கு உள்ளே வரக்கூடாது என்பது சாலையின் பல்வேறு இடங்களில் அவர்களை அனுப்பியுள்ளனர் காவல்துறையினர். மேலும் அனுமதிக்கப்பட்டவர்களும் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மாணவரோ மாணவியோ அவருடைய தந்தை தாயினர் பெற்றோர்கள் மட்டுமே உள்ள அனுமதிக்கப்படுகிறார்கள். அந்த அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி அவர்கள் உறவினர் அண்ணன் தம்பி என்பது யாருக்கும் அனுமதியானது வழங்கப்படவில்லை. இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் தற்போது விஜயின் இந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக அவர்களுக்கு விருது வழங்கும் பரிசுரங்கள் மிகவும் மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும் அரசியலில் என்று அவர்களது ரசிகர்கள் தொடர்ந்து உற்சாகமாக தெரிவித்து வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு உள்ளே செல்போன்கள் மற்றும் அந்த ஸ்மார்ட் போன் எனப்படும் அந்த வாட்சிகளும் அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தொலைபேசியிலும் மொபைலிலும் அவர்கள் குறித்த தகவல்கள் வெளியே சொல்லக்கூடாது என்பதற்காகவும் அதாவது வீடியோ காட்சிகள் அனுமதிக்கப்பட்ட அந்த லிங்க் மூலமாகவே மற்ற தொலைபேசிகளுக்கும் வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதே நிலையில் இங்கிருக்கக்கூடிய தற்போது இருக்கக்கூடிய சூழலில் நடிகர் விஜய் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் உள்ளே வர இருக்கிறார். தொடர்ந்து வீட்டிலிருந்து அவர் சாலை மார்க்கமாகவே வந்து கொண்டிருக்கிறார். இங்கே தமிழகம் முழுவதும் இருந்து சுமார் 1500 மேற்பட்டவர் வந்து நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார்கள். ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் 10,000 ரூபாய் வழங்க இருக்கிறார். 1,50,000 இந்த தொகையும் வந்து வழங்க இருக்கிறார். மொத்தமாக சேர்த்து பார்க்கும் பொழுது 10,000 என்ற கணக்கில் அடிப்படையில் 1,20,00,000 வரையும் அந்த தொகையானது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது இருக்கக்கூடிய சூழலில் விஜய் வரக்கூடிய இந்த நேரம் என்பதால் இங்கே இருக்கக்கூடிய இந்த கிழக்கு கடற்கரை சாலை, இந்த ஈசிஆர் சாலை முழுவதுமே வந்து போக்குவரத்துகள் சிறிது நேரம் மாற்றமானது செய்யப்படுகிறது. ஒரு வழிபாதையாக மாற்றப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த அந்த காட்சிகளை எடுக்க நமக்கு அனுமதி கொடுக்கப்படாத காரணத்தில் நம்ம உள்ளே தற்போது நின்று இருக்கிறோம். மேலும் இங்கே வந்திருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கக்கூடியவர்களுக்கு காலையில் பொங்கல் போன்ற உணவுகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. பொங்கல் மற்றும் கூல்ட்ரிங்க்ஸ், குழந்தைகளுக்கு பிஸ்கெட், தண்ணி பாட்டில் உள்ளிட்டவும் வழங்கப்பட்டிருக்கிறது. மதியம் இவர்கள் நிகழ்ச்சி முடித்து இங்கிருந்து புறப்படும் பொழுது சைவ சாப்பாடுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. சாம்பார், ரசம், வடை, பாயசம் உள்ளிட்ட இந்த உணவுகளும் வந்து தயார் நிலையில் இருக்குது. நிகழ்ச்சி முடித்தோன்னு அவருக்கு சாப்பிடுவதற்காக பிரம்மாண்ட சாப்பாட்டு இடமும் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே நடைபெறக்கூடிய அரங்கத்தில் சுமார் 10,000 மேற்பட்டது அமரக்கூடிய அளவில் இடம் இருந்தாலும் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே உள்ளேயானது அந்த அனுமதி சான்றிதழ்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். இது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமாகவே பார்க்கப்படுகிறது. தற்போது தமிழகத்தில் எல்லா இடங்களிலும் நடிகர் விஜய் அவர்கள் முதல்வர் வருகால தமிழகத்தின் அடையாளம் என்ற பதாகைகளும் இந்த சுவரட்டிகளும் வந்து ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் அவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் அரசியலுக்கு வருவார் என்பது பல்வேறு தலைவர்களின் ஒரு தகவலாகவே இருக்கப்படுகிறது. விஜய் ரசிகர்கள் மன்றத்திலும் மாவட்ட வாரியாக தலைவர்களை விசாரிக்கும் பொழுது அவர் எங்களுக்கு ஆலோசனைப்படி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பது என்பதுடைய புதிய தகவலும் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அதுக்கு ஒரு முன்னோட்டமாகவே இந்த நிகழ்ச்சியில் தற்போது பார்க்கப்படுகிறது. இன்னும் ஒரு சில நிமிடங்களில் விஜயானது இங்கே உள்ளே வர இருக்கிறார். காவல்துறையினர் தயார் நிலையில் இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கோம். முன்னதாக அவர் கூட இருந்திருந்த மற்ற வாகனங்கள் உள்ளே வரது அனுமதியானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள இந்த குறிப்பிட்ட அங்கீகரிக்கப்பட்ட வாகனங்களை தவிர மற்ற வாகனங்கள் அனைத்துமே சாலையில் 2
இரண்டு தெருக்களை தள்ளி அந்த பகுதியில் நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூட்டத்திற்குள்ளே அந்த வாகனங்கள் நிறுத்தியிருந்தால் குளறுபடி ஏற்படும், ஏற்படும் கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும் என்ற காரணங்களால் தற்போது இந்த வாகனங்களானது வேற இடத்திற்கு மாற்றிவிடப்படுகிறது. நிகழ்ச்சி சரியாக 10:30 மணி அளவில் தொடங்கும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் ரசிகர்கள் அதிக அளவில் அவர் வீட்டிற்கு முன்பு வந்திருந்த காரணத்தினால் தற்போது அந்த வருகையானது தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது அவர் வீட்டிலிருந்து புறப்பட்டிருக்கிறார், இன்னும் சில நிமிடங்களில் இங்கே வந்தடைய இருக்கிறார்.